இந்த தாடியால தான் நடிப்பு வரும்னா என்ன செய்ய, இது நான் சொன்னேன்னா தவறாக எடுத்துக்கிறாங்க. ராதாரவி ஏதோ தப்பாக சொல்லிட்டார், தப்பாக சொல்லிட்டார். அதனால தான் அந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறதில்ல. இப்போ இன்னைக்கு இன்றைக்கி சொல்கிறதில்ல. ஏன்னா இது ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட கேட்டேன் கேள்வியை. யார் அவர், இந்த ஃப்ரெண்ட்ஸ் படம்லாம் எடுத்தார டைரக்டர், பாசில் இல்லைங்க, லல், ரெண்டு பேர் இருப்பாங்க, லால், சித்திக் லால், அல்ல சித்திக்னு நினைக்கிறேன், ஐ திங்க்ஸ் டைரக்டர். அவர் ஒரு ஃபங்க்ஷன் கமலாதரில் உட்காந்துருந்தோம். அப்புறம் சொன்னார், ரவி சார், இந்த கெட்டப்பில் அவ்வளோ அழகாக இருக்கீங்க சார், இந்த முடியோடு அப்படியே வாங்க சார் சொன்னார். அப்போ நான் சொன்னேன், சார் முடிக்கு இருக்கிற மரியாதை நடிகனும் கிடையாது சார்னு சொன்னேன். அவர் எந்தா எந்தான்னு கேட்டார். அப்போ புரியல, பிள்ளை விட்டு அப்படியே நமக்கே தோணும். அதை ஒரு மேடையில் வந்து ஒருத்தர்கிட்ட விளக்கம் கேட்டு மைக்கில் பதில் சொல்கிறாரு. என்கிட்ட ராதாரவி சார் என் மேலே கோபப்பட, கோபமே இல்லையா, நீ கேட்ட, நீங்கள் வள்ளி ஆர்டிஸ்ட் சார், நீங்கள் வள்ளி ஆர்டிஸ்ட், பெரிய ஆர்டிஸ்ட் சார், இப்படியே வாங்க சார்னு கரெக்டு, இப்படியே வர, பட்டு இதுக்கு இருக்கிற மரியாதை அதுக்கு இல்லையா அப்படின்னு கேட்டுவிட்டேன். அதில் என்ன தப்பு இருக்குது? இப்போ முந்தனத்து முந்தின நாளோ நடிக்கும் போது ஒரு அரசின்னு நடிக்கிறேன், அதோட முடிஞ்சிடும் படம். அவன் நடிச்சிட்டு இருக்கும்போது, சார் அப்படியே நீங்கள் உங்கள் உங்கள் சொந்த வாட்ச், உங்கள் சொந்த செருப்பு போட்டு வந்துருங்க சார் இந்த ஷார்ட்டுக்கு மட்டும். அப்போ நான் சொன்னேன், என் ஒய்ஃப்ஸ் எனக்கு என் சொந்த ஒய்ஃபை கூப்பிட்டு வந்துட்டா. அதை கேட்டது தான் தாமதம். அவன்ட கேமராமேனை பார்க்குறான், கேமராமேன் அவங்களை பார்க்குறாங்க, பார்க்குறேன் அறிவெடுத்தன சொந்த வாட்சி சொந்த பிஸ்னஸ் தான் சொல்லாதீங்க, போட்டு வருவான் இல்லை, உங்களுக்கு கொடுக்க வக்கில்லையா சொல்லுங்கள், போட்டு வரும். வாய் தொடர்ந்து சொல்லணும், எனக்கு வக்கு கிடையாது சார் ஷூ வாங்குறதுக்கு, எனக்கு வக்கு கிடையாது சார் வாட்சு வாங்குறதுக்குன்னு சொல்லணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, என் இதெல்லாம் யார் கவனிக்கிறாங்கன்னே தெரியல. பெரிய டைரக்டரு, பேர் சொல்லக்கூடாது, பட் எனக்கு அப்போவே தெரியும் அவர் காணப்படுவார்னு. அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, செருப்பு ஷூ வந்து என் வீட்டுக்கு வந்தார், என் வீட்டில் ஒரு ஷூ வச்சுருந்தேன், அந்த ஷூவை பார்த்தான் அவன். ஆனால் இந்த மாதிரியே ஷூ வாங்கினோம்னே, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன்னு தெரியாது அவனுக்கு. நான் வந்து என் கால அளவை எங்கள் அக்காவுக்கு அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சு அவன்க போய் கடையில் தேடி ஒன்று பிடிச்சி கொண்டு அனுப்பிச்சிட்டான். அது இது வேணுமா, இது நல்லா இருக்கான்னு நாலு வாட்டி ஃபோட்டோ அனுப்பிச்சு அப்புறமா வாங்கியிருக்கேன். இவர் நோகாமல் கேட்குறாரு, இப்போ இந்த மாதிரி ஒரு ஷூ ஒன்று வாங்கணும், கேட்டு பாரு. இன்னும் என் காஸ்டியூமரை கூப்பிட்டோம், என் காஸ்டியூமர் மதுரைக்காரன், அவன் வந்து ஒரு 15 நிமிஷம் மரியாதை கொடுப்பான், அவ்வளோதான் அவன் லிமிட்டு, 15 மினிட்ஸ் தான் சார் சார் சார், அடுத்தது ஆரம்பிச்சிருக்கோம் மதுரைக்காரன். அதாவது இன் பிளட்டே வீரம் உறைஞ்சி இருக்கிற ஒரு ஊர் அது. அவன் என்ன செஞ்சான், ஒரு 10 ஜோடி வந்து காமிங்க நான் பார்க்கணும். இவன் 20 ஜோடி ஷூவை எடுத்துகிட்டு போய் அவன் ஆஃபீஸில் வச்சுட்டான், அடுக்கிட்டான். டைரக்டர் எங்கேயா டிஸ்கஷனில் இருக்கார், டைரக்டர் எங்கேயா டிஸ்கஷன், உங்கள் டைரக்டர் டிஸ்கஷன் முடிச்சோன்னு இதை வந்து பார்த்துட்டு செலக்ட் பண்ண சொல்லணும் பாட்டுக்கு. அவர் அவ்வளோத்தையும் பார்த்தார், அவ்வளோ